ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். நான் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு மேற்கு புக்கபாத் சைட்டில் 30-40 அடி கணக்கில் ரெட்டேம் கால்சன் லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 3 BHK செமி ஃபர்னிஷ் இண்டிவிஜுவலாங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் அண்ட் இதோட பிளான் தாங்க. ரெண்டும் கோல்சன் லேண்ட் ஏரியாவை நமக்கு ரொம்பவும் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங், பெரிய சைஸ் ஹால், 3 பெட்ரூம்ஸ், அதுவும் மாஸ்டர் பெட்ரூமாக ப்ரொவைட் பண்ணி, கிச்சன் கம் டைனிங், ப்ரைவேட் பால்கனின்னு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கு. மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூமுக்கு சூஸ் பண்ணியிருக்க கலர் காம்பினேஷன், பெயிண்டிங், இன்டீரியர் ஒர்க்ஸ் சூஸ் பண்ணியிருக்க கலர் காம்பினேஷன், ஒவ்வொரு ரூமுக்கு ஃபால் சீலிங் ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குது. எல்லாமே இந்த வீட்டோட ஸ்பெஷலுங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் ரிசர்ச் செஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இது ஒரு தெற்கு மேற்கு கார்னர் சைட்டுங்கிறதுனால மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நமக்கு எலிவேஷன் ஸ்பெயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனில் நமக்கு ஒன் சைட் கார்னர் ஃபுல்லாகவே உட்டன் டைல்ஸ் டைப் பண்ணி, அதர் சைட் கார்னரில் பாக்ஸ் டைப்பில் டெக்ஸ்சர் ஒர்க், அதில் டார்க் கலர் பெயிண்டிங், அது போக நடுவில் ஃபுல்லாக நமக்கு ராயல் ஒயிட் கலர் ப்ரொவைட் பண்ணி, நிறைய இடத்துல நமக்கு ஸ்பாட் லைட்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணி ரொம்ப சூப்பராகவும், அது போக லக்ஸூரியான எலிவேஷனாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே நமக்கு காம்பவுண்ட் கேட் ப்ரொவைட் பண்ணி, கீழே கார்டனிங்கான ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட்டை நமக்கு மேற்கு பக்கம் ஒத்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் நமக்கு ஸ்டைப் டிசைன் யூஸ் பண்ணி பெரிய கேட்டாகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து உள்ளே என்ட்டானா கார் பார்க்கிங், சைஸ் 16x11. இங்கே ஃப்ளோருக்கே வெரைட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி, அது போக ரூஃபில் நமக்கு ஸ்பாட் லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடு சுற்றி நடக்கிறதுக்காக பாத்வேஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து நமக்கு மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நமக்கு 2-step கிரானைட் ப்ரொவைட் பண்ணி, அதில் சின்ன ஒரு பேசேஜ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து மெயின் டோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஆக்சசபிலிட்டி ப்ரொவைட் பண்ணாமல் வீடு சுற்றி நடக்கிறதுக்காக நிறைய பாதையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்டர் சம் அண்ட் போர்வெல்லுக்கான ப்ரொவிஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் நமக்கு டீ குட்டில் சிங்கிள் டோர் டைப்பாக ரொம்பவும் யூனிக்கான டிசைனில் டார்க் கலர் தீமில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர்லேருந்து உள்ளே என்ட்ரான லிவிங் ஹால், சைஸ் 16x16. இங்கே ஃப்ளோருக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் நமக்கு ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி, அது போக ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 பெரிய சைஸ் விண்டோஸ், அதுவும் 1 கார்னர் விண்டோஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் என்ன டெக்கரேட்டிவ் ஆகிறதுக்காக நமக்கு ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி, அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், அதுவும் போக சென்டரில் நமக்கு உட்டன் ஆர்பர் ஃப்ரேம் டிசைன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் கார்னரில் நமக்கு டிவி செட் பண்ணுறதுக்காக ஒரு வால் மவுண்டட் டிவி கேபினட் வித் பேஸ் கேபினட் ஷோகேஸ் யூனிட்டோட ஃப்ளோர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு டிவி யூனிட்டுக்கு பேக் சைடு ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. ஹாலோட ஒன் சைட் கார்னரில் நமக்கு பூஜை ரூமுக்கான கேபினெட்டை கிழக்கு போகிற மாதிரி அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் யூனிட்டோட லேசர் கட் மூலயமா நிறைய டிசைன்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால்லேருந்து ரைட் சைட் நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவும், அது போக கிச்சன் கம் டைனிங், ஃபஸ்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பார்க்குறது டைனிங் ஸ்பேஸ், சைஸ் 7x10. இங்கே ஃப்ளோருக்கு கிளாசிக்கல் செராமிக்கல் செலக்ட் பண்ணி, அடிஷ்னலாக ஸ்டேர் கேஸு கீழே சின்னதாக ஸ்டோரேஜ் யூனிட், அது போக டேபிள் டாப் வாஷ் பேஷன் வித் பேஸ் கேபினட்டும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து நமக்கு கிச்சனை ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு கவுண்டர் டேபிள் டாப், அது போக பெரிய சைஸ் ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணி, அதுக்கு உட்டன் ஃப்ரேம் டிசைன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் டபுள் கலர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குங்க. இப்போ நம்ம என்ட்ரா வருது இந்த வீட்டோட கிச்சன் ஸ்பேஸ், சைஸ் 10x8. இங்கே ஃப்ளோருக்கு டார்க் கலரில் நமக்கு ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி, யூஷேப் கிரானைட் ஸ்லாப், அதுக்கு சில்வர் சிங்க், வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ், அடிஷ்னலாக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நமக்கு பேஸ் கேபினட், வால் கேபினட், லாஃப்ட் கபோர்ட், வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ, அது போக அடிஷ்னலாக ஒரு சிம்னியும் நமக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்து செட்பேக் ஏரியா போகிறதுக்காக அடிஷ்னலாக நமக்கு டோர் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கிச்சன்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஆக்சசிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
டைனிங் ஹால்லேருந்து ரைட் சைடு நமக்கு ஃபஸ்ட் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சபிலிட்டி டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 10x16 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கேயும் ஃப்ளோருக்கு நமக்கு டார்க் கலரில் டைல்ஸ் லே பண்ணி, அதுபோக ஒன் சைட் வாலில் கலர்ஃபுல் வால் பெயிண்டிங் ஃபிட் பண்ணி, ரூஃபில் ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்ஸ் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அடிஷ்னலாக ஒரு சீலிங் ஃபேன் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு சின்ன விண்டோஸ், ஒரு பெரிய விண்டோஸ் அடிஷ்னலாக, ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்டு லாஃப்ட் கபோர்டு எல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே விண்டோஸ் கீழே நமக்கு சின்னதாக குஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி, அதுக்கு கீழே பேஸ் கேபினட்டும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை நமக்கு டோருக்கு முன்னாடியே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்பவும் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷனில் மிரர்ஸ் அண்ட் பேஸ் கேபினட்டோட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச்ட் பாத்ரூம், சைஸ் 4x8. இங்கேயும் நமக்கு ஃப்ளோருக்கு வெட்டு பெல் லே பண்ணி, வாலுக்கு அட்ராக்டிவான டபுள் கலரில் வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிடர்வேர்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் க்ளோசெட் பாத்ரூமாக நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாலேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இங்கே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் கிரைனைட்லேயும், ஹேண்டில்ஸ் மெட்டலில், அதில் உட்டன் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக இது ஒரு ஹை ரூஃப் சீலிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணி, மேலே ஹேங்கிங் லைட்ஸும் ஃபிட் பண்ணி, வென்டிலேஷனுக்காக பெரிய சைஸில் ரெண்டு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு சின்னதாக ஒரு லாபி ஒன்று ஃபிட் பண்ணி, அங்கிருந்து செகண்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் அதுபோக ப்ரைவேட் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சசபிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ரூஃபில் நமக்கு ஹை ரூஃப் சீலிங் ப்ரொவைட் பண்ணி, அதில் ஹேங்கிங் லைட்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், சைஸ் 10x16. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கேயும் நமக்கு ஃப்ளோருக்கு டார்க் கலர் டைல்ஸ் லே பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ரூஃபில் நமக்கு ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி, அதுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் கார்னரில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி நமக்கு கபோர்டு லாஃப்ட் கபோர்டு டபுள் கலர் ப்ரொவைட் பண்ணி, வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ, அதுக்கு கீழே குஷன்ஸ் பேஸ் கேபினட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு டார்க் கலர் எல்லோ பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி, அதில் சின்னதாக ஸ்பாட் லைட்ஸ் ஃபிட் பண்ணி, வென்டிலேஷனுக்காக ரெண்டு லென்த்தியான ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு மிரர்ஸ் ப்ரொவைட் பண்ணி, அதில் பேஸ் கேபினட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச்ட் பாத்ரூம், சைஸ் 10x10, ரொம்பவே பெரிய சைஸ் பாத்ரூம்ங்க. இங்கே நமக்கு ட்ரை ஏரியா வெட்டேரியன் ஸ்ப்ளிட் பண்ணி, ட்ரை ஏரியாவில் நமக்கு ஒரு டேபிள் டாப் வாஷ் பேஷன், அது கூட சின்னதாக ஒரு மிரர், வால் ஃபுல்லாமே டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் லைட் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு கபோர்டு ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து சின்னதாக ஒரு ஓப்பனிங் கொடுத்து, அங்கிருந்து நமக்கு வெஸ்டர்ன் க்ளோசெட் பாத்ரூம் யூஸ் பண்ணுற மாதிரியும், ஷவர்ஸ் யூஸ் பண்ணுறதுமான ஆக்சசபிலிட்டிஸ் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு செகண்ட் பெட்ரூம்லேருந்து ப்ரைவேட் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சபிலிட்டி டோர்ஸ் இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ப்ரைவேட் பால்கனி, சைஸ் 8x10. இங்கேயும் ஃப்ளோருக்கு வெட்டு பெல் டிஸ்ப்ளே பண்ணி, சேஃப்டி பர்பஸ்க்காக சுற்றியுமே நமக்கு கிரில் கேட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக நமக்கு கார்டனிங்கான ப்ரொவிஷன்ஸ் இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாபிலிருந்து ரைட் சைடு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம், சைஸ் 11x16 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கேயும் ஃப்ளோருக்கு டார்க் கலர் தீமில் நமக்கு ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி, ரூஃபில் ஃபால் சீலிங் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒரே ஒரு பெரிய சைஸ் விண்டோஸ், கார்னர் விண்டோவும் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் ஃபுல்லாகவே நமக்கு டார்க் கலர் தீமில் பெயிண்டிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதர் சைட் வாலில் நமக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட் அண்ட் லாஃப்ட் கபோர்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்டோட பேக் சைடில் நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கான செட்டப் ஒன்று, மிரர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறது இந்த ரூமோட அட்டாச்ட் பாத்ரூம், சைஸ் 14x5, ரொம்பவும் பெரிய சைஸ் பாத்ரூம்ங்க. இங்கேயும் நமக்கு ஃப்ளோருக்கு வெட்டு பெல் ஸ்லே பண்ணி, வாலுக்கு டபுள் கலரில் வால் டைல்ஸ் ஸ்லே பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் கார்னர் ஃபுல்லாகவுமே லைட் கலர், டார்க் கலர், அதர் சைடில் நமக்கு டிஃப்ரெண்ட் டைல்ஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கும் நமக்கு ஸ்டோரேஜ்க்காக சின்ன கபோர்டு ஒன்றும், அதுபோக ஒரு டேபிள் டாப் வாஷ் பேஷன், அதோட மிரரும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
தேர்ட் பெட்ரூம் வந்து மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ், அது போக பேக் சைடில் அமைஞ்சிருக்க பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சபிள் டோர் இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பேக் சைடில் அமைஞ்சிருக்க பால்கனி, சைஸ் 9x9, இங்கே ஃப்ளோருக்கு வெட்டு ஃபில்டர் சிலே பண்ணி, அது போக வாலோட கார்னர்ஸில் நமக்கு பிளான்ஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார்கேஸ் நமக்கு மெட்டலே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரஸில் 1000 லிட்டர்ஸில் 2 பெரிய சைஸ் டேங்க் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா கோயம்புத்தூர் வரவில் இல்லைங்க. இந்த வீட்டுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் 1 crore. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் ரிசர்ச் செஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க மறக்காமல் கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணிருங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் கட்டிடம் சேனல்.